ஹாய் கைஸ், ஹாய் ஹாய் ஹாய், நான் உங்களுக்கு ஜோக்கர். வெல்கம் டு டிஎன் நூபர்ஸ் சேனல். ஓகே, ரைட். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நைட் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டுருக்கேன். நான் அப்லோட் வந்து நைட் பண்ணுறேனா மார்னிங் பண்ணுறேனான்னு தெரியல. மொத்தம் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ ஓகேவா, நம்ம வந்து 26 ஓகேவா சாட்டர்டேலேருந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? இன்னமும் என்ன ப்ரோ, எனக்கு டீம் லிஸ்ட் வரல, நான் எந்த குரூப்பில் இருக்கேன், எனக்கு எப்போ மேட்ச், எந்த டேட்டில் மேட்ச் அப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ கொஞ்சம் எனக்கு வந்து சாரி ப்ரோ, கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க். ஓகேங்களா? இத்தனை 140 டீம் இருந்தனால கொஞ்சம் எல்லாம் செப்பரேட் பண்ணி எல்லாம் டீம்லாம் பிரித்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஓகேவா? அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டாக சாரி கேட்டுக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த குரூப்பில் இருக்கீங்க, எந்தெந்த டீம் எந்தெந்த குரூப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்னைக்கு மேட்ச், எத்தனை மணிக்கு மேட்ச் அப்படி அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கேட்டிருந்தீங்க, வீடியோ டோர்னமெண்ட்டில் எப்படி ப்ரோ ப்ளே பண்ணோம், கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னீங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் எங்களுக்கு தெரிஞ்சதை பற்றி சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், மேட்ச் எப்படி ப்ரோ கிரியேட் பண்ணீங்க, அன்லிமிட்டடா இல்லை கேரட்ஸ்கில் ஆனா நோவா அப்படி இப்படின்னு எல்லா கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே எல்லா கொஸ்டினுக்கும் இந்த வீடியோ ஒரு வீடியோவில் ஆன்சர் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கம்பல்சரி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் பாருங்கள் இந்த வீடியோ. ஓகேவா? அதாவது டோர்னமெண்ட் ஜாயின் பண்ணிருக்க ஒவ்வொரு டீமும், ஒவ்வொரு டீமில் இருக்க ஒவ்வொரு மெம்பர்ஸும் பாருங்கள். ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து டோர்னமெண்ட்டை பற்றி தெரியுமே ஃபுல்லாக. ஓகேங்களா? பார்த்துட்டு ஃபுல்லாக ஏதோ டவுட்னா கேளுங்கப்பா, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த பார்த்துட்டு இந்த வீடியோவில் எல்லாமே கிளாரிஃபை பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ போன வீடியோ வந்து டோர்னமெண்ட் உங்கள் ஸ்குவாடு இருந்துச்சு, இருந்தும் என் ஸ்குவாடு இல்லை இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கேளுங்க. ஓகேவா? தப்புன்னு சொல்ல, இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா? சரி, வாங்க, நம்ம எவ்வளோ தொடர்ந்து பேசணும், ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே போயிடுவோம். ஓகேவா? சரி, ஓகே, வாங்க. ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து மேட்ச் அண்ட் மேட்சோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களாக போட்டிருக்கேன். ஓகேவா? இதில் நான் எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஸ்குவாடுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ எங்களுக்கு தெரியாத ஏதோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா டீம் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? கம்யூனிகேஷன். ஓகேங்களா? அதாவது மைக் ஆன் பண்ணி நாலு பேரும் கண்டிப்பாக பேசிகிட்டே இருங்க. உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். எந்த டிசைஸ்னா இருந்தாலும் மைக்கை ஆன் பண்ணி கரெக்டாக பேசிட்டு ப்ளே பண்ணுங்கள். அதுதான் மெயின் பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட்னா, நீங்கள் இறங்குற இடத்த டிசைட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக எந்த மேப்போ அது மேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்த வந்து டிசைட் பண்ணி இறங்குங்க. அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக சொல்கிற அந்த இடத்துல இறங்குற டைம் இடத்துல உங்களுக்கு ஸ்குவாடுக்கே தேவையான லூட்டு கிடைக்கிற மாதிரி ஏரியாவில் இறங்குங்க. ஓகேவா? இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு. ஓகேங்களா? அந்த இடத்துல இறங்குறீங்களா, அந்த இடத்துல எத்தனை ஸ்குவாடு வந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக அதே இடத்துலையே இறங்கி அந்த ஸ்குவாடை அடித்து முடிச்சிருங்க. இல்லையா, ஃபஸ்ட் எடுத்துடும் பேக் அடிச்சிட்டிங்களா, கடைசி வரைக்கும் நீங்கள் ஓடிட்டே இருக்கணும், ஈஸியாக உங்கள் ஸ்குவாடை முடிச்சிருவாங்க. ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் கேரக்டர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கேரக்டராக யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த கேரக்டர் ஸ்கில்லு, அதாவது ஊங்காங்கன்னா உடனே எனக்கு கில் அடிச்சு உடனே ஊங்காக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுவேன், இல்லை எனக்கு கொரோனா கரெக்டான டைமில் யூஸ் பண்ணுவேன், கேரக்டர் வந்து எனக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுவேன், இல்லை அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த கேரக்டர் ஃபேவரட்டோ அந்த கேரக்டரும் யூஸ் பண்ணிக்கோங்க. கேரக்டர் ஒரு ஸ்கில்லு, ரெண்டு மூணு ஸ்கில்லு மட்டும் நான் சொல்கிறேன், எக்யூப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புலோமோ லூட் அடிக்கிறது கண்டிப்பாக பேக் இல்லைன்னா கண்டிப்பாக புலோமோ தேவைப்படும் மோஸ்ட்லி. ஓகேங்களா? பாஸ்ட் டைம் மெடிக்கல் சுத்தமில்ல அந்த கேரக்டர் ஸ்கில் எக்யூப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அப்புறம் ஃபிஸ்டுக்கு ஸ்கில்லை வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இறங்குற டைமில் ஒரு ஸ்கவுட் உங்கூட இறங்குனாங்களா, இப்போ யாரோ ஒருத்தருக்கு ஆப்போனில் கன்று கிடச்சிச்சுன்னா உங்கள்கிட்ட கன் இல்லைனா நீங்கள் வந்து ஃபிஸ்ட்டு பண்ணி மோஸ்ட்லி கில் பண்ணிடலாம். ஓகேங்களா? அவங்ககிட்ட வந்து லாங் ரேஞ்ச் கன் கிடச்சினா ஷார்ட் ரேஞ்சில் அடிக்க முடியாதுல, அந்த டைமில் வந்து ஃபிஸ்ட்டை வச்சு பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு விருப்பனா பண்ணிக்கோங்க, எல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? சரி, அப்புறம் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா பெட்டு ஸ்கில்லு. ஓகேங்களா? அதான் மெயினு. ஸோ அதில் வந்து ரெண்டு பேர் குளோவால் ஜென்ரேட் பெட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஜென்ரேட் பண்ணி உங்கள் ஓகேங்களா உங்கள் ஸ்குவாட் மெம்பர்ஸ்கிட்ட கொடுத்து கரெக்டாக இது பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிவிட்டு நான் கடைசியாக பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? அது ஒன்று. அப்புறம் முக்கியமாக பால்கோ பெட்டு வந்து ஒருத்தர் வச்சுக்கோங்க. அந்த பறவை பெட்டுருக்கல வேகமாக லேண்ட் ஆகிற பெட்டு, அது கண்டிப்பாக ஒருத்தர் எக்யூப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்குவாடுக்கு அது இம்பார்ட்டன்ட் தேவைப்படும். அப்புறம் இன்னொருத்தர் வந்து கூல் டவுன் பெட்டு, அதாவது வேகமாக அந்த நீங்கள் சிஆர் செவனோ இது மாதிரி அளவுக்கு இது யூஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி அந்த ஸ்கில் வந்து ரீஜென்ரேட் ஆகுங்களா ரெக்கவர் பண்ணுறதுக்கு, அதுக்கு கூல் டவுன் பெட்டு வந்து பண்ணிங்களா சீக்கிரமாக ஆயிரும்ல. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கிரேனைட் வந்து தூரமாக போடுற மாதிரி பெட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கிரேனைட்டு நல்லா உங்கள் ஸ்குவாடில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த பெட்டு வச்சுருக்கீங்களோ, எந்த பெட்டை வச்சா யூஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரெக்டாக உங்களுக்கு அட்டாக்கும் சர்வேவும் சேம் டைமாக இருக்கணும். ஒன்று சர்வேவே பண்ணிக்கிட்டே விட்றாதீங்க, இன்னொன்று அட்டாக் பண்ணிக்கிட்டே உடனே செத்துறாதீங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ஒரு இடத்துக்கு சர்வே போங்க, ஒரு இடத்துக்கு போங்க, ஒவ்வொரு பிளேஸ்க்காக போங்க பொறுமையாக. அதாவது சர்வே பண்ணுற மாதிரியே போங்க, அங்கே ஸ்குவாட் தான் அடித்து முடிச்சிருங்க. ஓகேவா? அது மாதிரி கில்லும் சர்வேவும் கரெக்டாக சேம் டைமில் பிளேஸும் தேவை, டாப் பிளேஸும் தேவை, நம்ம கில்லும் தேவை. ஸோ அது கரெக்டாக மெயின்டைன் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க போத்தா. ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்கு நடுவில் மாட்டிக்காதீங்க. அட்டாக்கிங் போடுறீங்கன்னா
நீங்கள் ஒரு ஸ்குவாடை பாட்டீங்க அட்டாக்கிங் போகிறீங்கன்னா கரெக்டாக பின்னாடி ஏதோ ஸ்குவாட் இருக்கா தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. ரெண்டு ஸ்குவாடுக்கு நடுவில் போட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஸ்குவாட் தப்பிச்சிடும், உங்களை வந்து நடுவில் மாட்டினா உங்களை போட்டுருவாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி கார்னராக வந்து ஒரு சைடாக வந்து அட்டாக் பண்ண பாருங்கள் ஓகேவா. பின்னாடி யாரும் இல்லை இல்லை முன்னாடி யாரும் இல்லை அப்படின்னு செக் பண்ணிட்டு கரெக்டாக ப்ளே அட்டாக் பண்ண பாருங்கள் ஓகேவா. முக்கியமாக சேஃப் ஜோனில் வந்து கரெக்டாக ரீச் ஆகிட்டே அட்டாக்கிங் ஆரம்பிங்க. ஜோன் வெளியே இருந்து ஜோனுக்கு வெளியே இருந்து அட்டாக்கிங் போடாதீங்க ஓகேவா. அப்புறம் டீம்மேட் வந்து அது சேம் காஸ்ட்யூமாக நிறைய பேர் போகிறது எப்படி இருந்தாலும் பெட்டர். ஏன் அப்படின்னா இப்போ வந்து உங்கள் டீம்மேட்ஸில் வந்து ஒருத்தர் டவுன் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் அவர் ஹீல் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து ஆப்போனண்ட் வேகமாக ஏறினான்னு வச்சுக்கோங்களா, டவுன்னு ஏறினா நீங்கள் ஹீல் பண்ணோன்னா இப்போ நீங்கள் வந்து அட்டாக் ஃபுல்லாக எழுத்துருக்கீங்க, நீங்கள் நின்றுட்டுருக்கீங்கன்னா நீங்கள் தான் வந்து டவுன் ஆனாங்கன்னு உங்கள் மேலே அட்டாக் ஆகிடும்போது நீங்கள் அழகாக அடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம்லாம் விட்டலாம் ஓகேவா. இது ஒரு பாயிண்ட் ஓகேங்களா, இது கண்டிப்பாக மோஸ்ட்லி ஒரு யூஸ்ஃபுல்லான பாயிண்ட் தான் ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்கள் டீமில் வந்து விஎஸ்எஸ் ஒருத்தர் யூஸ் பண்ண கற்றுக்குவாங்க. யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க ஓகேவா, கற்றுக்கிறதுல யூஸ் பண்ணுங்கள். ஸ்னைப்பர் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணுங்கள், பெட்டராக சொல்கிறேன் ஓகேங்களா. யூஸ் பண்ணுறதா கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு ஃபேவரட்னு யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நான் என் பாயிண்ட்ஸ் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன் எங்கள் ஸ்குவாட் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு விஎஸ்எஸ் ஸ்னைப்பர் ஒருத்தர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்புறம் டேமேஜ் அதிகமாக கொடுக்குற மாதிரி ட்ராகனோ எஸ்கேஸ் இருக்குல்ல அது மாதிரி கன்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள் ஒருத்தர் ஓகேங்களா. இது மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. இன்னொருத்தர் பேலன்ஸ் யாரோ ஒருத்தர் தான் அவங்களுக்கு எந்த கண்ணி அழகாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏகே இருந்தால் எட்டு நல்லா அடிப்பேன், ஸ்கேராக இருந்தால் அடிப்பேன், எம் ஃபோர் எவன் அடிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்ச கண் யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இதை மட்டும் யூஸ் பண்ணி கற்றுக்கோங்கன்னா நான் யூஸ் பண்ண பாருங்கள் மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அப்புறம் அதிலே ஷார்ட் ரேஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஷார்ட் கன் எடுத்துக்கோங்க, எஸ்ஜிஎம்ஓ ஓகேங்களா. அதாவது M188, M187 அப்புறம் M1014 அது மாதிரி இருக்குல்ல அந்த கன் ரெண்டு பேர் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் எஸ்எம்ஜி MP40, MP5A, Thompson அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கன் ஓகேங்களா, உங்களுக்கு எந்த கன் யூஸோ அதை ரெண்டு பேர் யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அட்டாக் போடும்போது ரெண்டு பேர் சட்டு புட்டுன்னு ஏற்றாங்க, எஸ்ஜிஎம்ஓ பக்கத்தில் ஷார்ட் ரேஞ்ச் ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் அந்த இது இருக்கும், இன்னொருத்தர் வந்து ரெண்டு பேர் அழுத்தி பிடிக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் யூஸ் பண்ணிங்க. அப்புறம் ஓசிக்கில் அடிக்க பாருங்கள் மோஸ்ட்லி ஓகேங்களா. ஓசிக்கில் இதெல்லாம் சிரிப்பு தான் வரும், பட் முக்கியமாக சொல்கிறேன் ஓசிக்கில் அடிக்க பாருங்கள். அது எப்போ அடிக்க பாருங்கன்னா ரெண்டு டீம் வந்து கிராஸ் பாயிண்ட் இருக்குதான் சைட்லேருந்து அந்த விஎஸ்எஸ்லாம் வச்சுருக்கீங்களா, அந்த விஎஸ்எஸ் வச்சு கிராஸ் ஓசிக்கில் அடிக்க பாருங்கள். அதுவும் சேஃபாக இருந்துட்டு பாருங்கள், உங்களை யாரும் அடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா. ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயும் முன்னாடி சொன்னதாக முக்கியமாக சேஃப் ஜோனில் இருக்க பாருங்கள் ஓகேங்களா. ஜோனுக்கு உள்ளே வந்து அட்டாக்கிங் எதாக இருந்தாலும் போடுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். அதே சேம் டைம் வந்து நீங்கள் அதாவது சென்டர் பிளேஸ் ரொம்ப சென்டர் ஜோனுக்கு வந்துடாதீங்க ஓகேங்களா. ஏன்னா அந்த இடத்துல நிறைய லூட் அடிக்கிறதுக்கு எல்லாம் நிறைய டீம்ஸ் வந்து கிராஸ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் அந்த இடத்துக்கு பிளேஸுக்கு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு நடுவில் சுற்றி மாட்டிக்கிட்டீங்கன்னா நடுவிலே வச்சு செஞ்சு விட்டு போயிடுவாங்க, சுற்றி சுற்றி அடிப்பானுங்க ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க, ரொம்பவும் சென்டராக இருக்காதிங்க, அதேமாதிரி ஜோனுக்கு வெளியே இருக்காதிங்க, கொஞ்சம் கிராஸாக ஒன் சைடாக வந்து வர பாருங்கள் ஓகேவா. ஸோ ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக அதாவது நீங்கள் ஒரு ஸ்குவாடை பாட்டிங்க, இல்லை உங்கள் ஸ்குவாடை ஒருத்தர் பாட்டாங்க, இல்லை உங்கள் டீமை வந்து ஆள் வந்து ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை உங்கள் அவங்க டீமால் வந்து உங்கள் ஸ்குவாடை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக அந்த ஸ்குவாடை அடித்து முடிச்சிருங்க. பயப்பட்டு பயந்துட்டு ஓட ஆரம்பிக்காதீங்க ஓகேவா. லாஸ்ட்டில் அடிச்சிக்கலாம் அப்படின்னு பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிடாதீங்க. நீங்கள் ஒரு ஸ்குவாடை உங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக அதை எதிர்த்து அதை அடிக்கும் ஓகேவா. அதான் சொல்கிறோம் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் பயந்துட்டு ஓடினீங்கன்னா கண்டிப்பாக பயந்து ஓடி ஜனங்க கடைசி வரை ஈஸியாக உங்களை கில் பண்ணிடுவாங்க, துரத்துட்டு வந்து கில் பண்ணுவாங்க ஓகேவா. எதிர்த்து அடிச்சிங்கன்னா ஓகே நீங்கள் டேமேஜ் பண்ணாமல் கொடுத்தா முடிச்சு அந்த கோடை முடிச்சாலும் இல்லை அவங்க பேக் அடிப்பாங்க ஸோ ஓகேவா. இதை மாதிரி மட்டும் கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை இது வந்து மெயின் மேட்டர் காய்ஸ் இருக்கு இல்லையா, டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸில் இதுதான் மெயின் மேட்டர் ஓகேவா. ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், பேக்கப் படிக்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ஓகேவா. டீம்மேட்ஸ் அப்புறம் ரிவ்யூ, அதாவது உங்கள் டீம் வந்து யாரோ டவுட் நாக் ஆனாங்கன்னா மோஸ்ட்லி ரிவ்யூ பண்ண முடியும்னா கண்டிப்பாக எங்களுக்கு ரிவ்யூ பண்ணிடுங்க. ஏன்னா உங்கள் டீமோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ஆப்போனண்ட் வந்து உங்கள் மேலே ஏறுறதோ ரெஸ் பண்ணுறது ரெஸ் பண்ணி புஷ் பண்ணி அடிக்கிறதோ அது மாதிரிலாம் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டீங்கன்னா நாலு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து உங்கள் டீம்மேட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டாண்டா அவங்க டீமால் வர ஏறலாமா வேணாமா யோசிப்பாங்க. இல்லைன்னா உடனே நீங்கள் ரிவ்யூ பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஏறி ஃபுல்லாக அழிச்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ முடிஞ்சளவு உங்கள் டீம்மேட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ண பாருங்கள் ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினு ஹேட்ராக் ஓகேங்களா. ஹேட்ராக் வந்து ரெண்டு பேர் எடுத்துக்கோங்க ஓகேவா. போன் வயர் ரெண்டு பேர் எடுத்துக்கோங்க, ஸ்கேனர் கண்டிப்பாக எல்லாத்தையும் எல்லாம் எடுத்துருப்பீங்க. அப்புறம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதோ எடுத்துக்கோங்க, ஆனால் ஸ்கேனர் டீம்மேட்ஸில் கண்டிப்பாக ஒருத்தர் கம்பல்சரி ஒருத்தர் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்கள் நீங்கள் லேண்ட் ஆகிற டைமில் யாரோ வராங்களான்னு செக் பண்ணணும். அப்புறம் போன் பயர் எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஜோனுக்கு வெளியேருந்து வந்துட்டு இருக்கீங்க, அப்போ அட்டாக் போடுறாங்கன்னா நீங்கள் மெடிக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அட்டாக் போட முடியாது, நீங்கள் வந்து ஜோனில் எலிமினேட் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் போன் பயரை போட்டுக்கிட்டு மெடிக்கிட் போனீங்கன்னா ரெண்டு டைம் ஏறும், அப்புறம் சேம் டைம் அட்டாக்கும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அட்டாக்கிங் போயிட்டுருக்கும்போது உங்கள் ஹெல்த் ரொம்ப பிலோ ஆயிடுச்சுன்னா நீங்கள் மெடிக்கு போகிற டைமில் நீங்கள் போன் பயர் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு ஹெல்த் ஏறிட்டாக்கோ நீங்கள் அட்டாக்கிங் ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா. ஸோ அதெல்லாம் ஒன்று. ஹேட்ராப் எதுக்குன்னா மோஸ்ட்லி பவுண்டரி டோக்கன் வந்து கில் பண்ணி நீங்கள் அதை வந்து லூட் அடிக்கிறதுக்குள்ள மோஸ்ட்லி அதோட பெட்டர் வந்து ஹேட்ராப் ஓகேங்களா. நீங்கள் வந்து அட்டாக்கிங் போடல கடைசி வரைக்கும் ஒரு நீங்கள் வந்து ஓப்பன் பிளேஸில் மாட்டிக்கிட்டீங்க,
இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட்ராப் போட்டு விட்டீங்கன்னா இங்கே அந்த பாக்ஸ் பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம். அந்த ஆட்ராப் மூலமாக கன்று கிடைக்கும் ஓகேங்களா. முக்கியமாக அந்த M79 அந்த கிரேனேட் லான்ச் இருக்கலாம் அதெல்லாம் கிடச்சுன்னா மோஸ்ட்லி ஒரு ஒருத்தர் எடுத்துக்கோங்க. ஏன்னா கடைசி டைமில் வந்து அந்த போட்டு விட்டிங்கன்னா ஒரு ஸ்குவாடு அசால்ட்டாக முடிக்கலாம் ஓகேவா. ஸோ இதான் காய்ஸ் எனக்கு எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் ஸ்குவாடுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு மேட்சோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஓகேங்களா. இது மாதிரி ஃபாலோ பண்ணால் மோஸ்ட்லி வின் பண்ணிடலாம். இதோட ஏதோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்தேன் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகேவா. நானும் அந்த பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கிறேன், மற்ற ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா. ஸோ இது ரொம்ப லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு போல சரி ஓகே விடுங்க, அடுத்த பாயிண்ட் அடுத்த லிஸ்ட்டுக்கு போயிடுவோம் ஓகே. எஸ் அடுத்ததான் என்னன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேட்ச்சில் நீங்கள் கேரட்ஸ் லான் பண்ணீங்களா லிமிட்டடாக மோகன் அன்லிமிட்டடாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம அதை பார்த்துக்கா அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னன்னா நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா நார்மலாக நீங்கள் வந்து கிளாசிக் மேட்சோ இல்லை ரேங்க் மேட்சோ எப்படி போனால் எப்படி ப்ளே பண்ணீங்களோ அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் தான், நார்மல் மேட்ச் தான் ஓகேங்களா. அதில் கேரட்ஸ் லானில் தான் இருக்கும், லிமிட்டடாக எஸ் தான் இருக்கும் ஓகேங்களா. நோலாம் கொடுக்க மாட்டோம், அன்லிமிட்டெலாம் கிடையாது, லிமிட்டெட் தான் ஓகேங்களா. ஸோ ரிவ்யூ ஆப்ஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அப்புறம் டெத் ஆகிட்டா நம்ம டீம்மேட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக காய்ஸ் அதாவது ரேங்க் ரூம் மேட்ச்சில் வந்து ரிவ்யூ பண்ணுற ஆப்ஷன் மோஸ்ட்லி இருக்காது, இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ண போகிறீங்க, ஸோ கிளாசிக் மேட்ச் போனாலும் ரிவ்யூ பண்ண முடிஞ்சால் ரிவ்யூ பண்ண தான் போகிறீங்க ஓகேங்களா. ஸோ அது மாதிரி அதில் நோ ரூல்ஸ் இல்லை ஓகேங்களா. நீங்கள் ரிவ்யூ பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க ஆப்ஷனை, இல்லைனா விட்டுருங்க ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கன் யூஸ் பண்ணலாம், அந்த கன் யூஸ் பண்ணாலும் எந்த மாதிரி எந்த ரூல்ஸும் கிடையாது. HP 200 தான் நார்மலாக தான். அப்புறம் முக்கியமாக பக் யூஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா. நாங்கள் செக் பண்ணுவோம் எல்லாமே ஸ்பெக்டர்லேருந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருப்போம் ஓகேவா. கண்டிப்பாக அதை பக் யூஸ் பண்ணாமல் கரெக்டாக நார்மலாக ஆக்கோ இது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணுங்கள். அப்புறம் கேம்லேயே ஃபுல்லாக டிலே ஆயிடுச்சு, அது மாதிரி ரூம் பக் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. அது மாதிரி ஆனால் நாங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு உங்கள் ஸ்குவாட்க்கு மட்டும் ஆயிருக்கா இல்லை எல்லாத்துக்கும் அப்படி ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் அப்படி ஆனிச்சுன்னா அது மாதிரி பக்காக எல்லாத்துக்குமே ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் இது மாதிரி ஏதோ ப்ரூஃபுக்காக பண்ணிக்கோங்க, எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா. நாங்கள் அதை பார்த்துட்டு ரீமேச் வைக்கலாமா வைக்க மாட்டோமா அப்படிங்கிறது வந்து எங்கள் சேனல் டிசைன் தான் ஓகே. நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக மதித்து கொஞ்சம் இது கோஆப்ரேட் பண்ணுங்கள், யாரும் பிரச்சனை பண்ண வேணாம் ஓகேவா. கம்பல்சரி காய்ஸ் ரெண்டு மேப்பில் ரெண்டு மேட்ச் இருக்குது ஓகேங்களா. பெருமனா மேட்ச் ஒன்று, ஃபர்கெட்ரி மேட்ச் ஒன்று. ஸோ ரெண்டு மேப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைமில் வந்து பண்ணிட்டு இருக்காதிங்க, டைம் தான் நமக்கு முக்கியமான விஷயம். ஸோ டைம் வந்து சொல்கிற டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அது பின்னாடி சொல்கிறேன் ஓகேவா. டைம் எத்தனை மணி அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி சொல்லிடுறேன். ஸோ மறக்காமல் முன்னாடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க மேப்பை ஓகேவா. அதான் இப்போ தான் மறந்துடாதீங்க ஓகே கேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குரூப் ஏ குரூப் பி ஓகேங்களா. அதாவது குரூப் ஏ குரூப் இல்லைல்ல ரெண்டு குரூப் ஓகேங்களா. ரெண்டு குரூப் வந்து ஒரு நாளைக்கு மேட்ச் ப்ளே பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஏதோ டைம் இழுத்துட்டு போதோ ரொம்ப நாள் டேஸ் வந்து இழுத்துட்டு போதோ அப்படின்னா நாங்கள் முன்னாடியே நாங்கள் சொல்லிடுவோம், இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இன்றைக்கி வந்து நாலு குரூப்புக்கு இல்லை ரெண்டு மூணு குரூப்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா மேட்சஸ் இருக்குது அப்படின்னு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஓகேவா. ஸோ நாளைக்கு அதாவது சாட்டர்டே 26 வந்து ரெண்டு குரூப் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க, மேட்ச் டோர்னமெண்ட் ஆட போகிறாங்க. குரூப் ஏ குரூப் பி ஒன்று உங்களா. குரூப் ஏவில் வந்து 10 டீம் இருக்கும், குரூப் பியில் வந்து 10 டீம் இருக்கும் ஓகேங்களா. குரூப் ஏவில் இருக்க டீம் வந்து என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் ஓகேங்களா, குரூப் ஏ அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டீமில் இருக்க யாரும் ஓகேவா, எல்லோரும் இல்லை உங்கள் டீம்மேட்ஸில் ஒவ்வொரு குரூப் டீமுக்கும் ஒருத்தர் வந்து அப்புறம் எங்கள் டீம்மேட் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம் ப்ரோ ஓகேங்களா, ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணிடுங்க. உங்கள் டீம் நேம் டைப் பண்ணி அனுப்பிடுங்க ஓகேவா. அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் நான் இந்த வீடியோலே அதாவது குரூப் யாராவது குரூப் ஏலேருந்து யாராவது இருக்காங்க அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் ஓகேங்களா. அவங்க மட்டும் இந்த ஏ குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், மற்ற யாரோ ஜாயின் பண்ணிங்கன்னா சத்தியமாக அப்புறம் மேட்ச்லேருந்து நீங்கள் எலிமினேட் பண்ண பண்ணுவீங்க, அன்குவாலிஃபை ஆயிடுவீங்க ஓகேவா. ஸோ டீம் ஏவில் நான் சொல்கிற 10 டீம் மட்டும் உள்ளே ஜாயின் பண்ணுங்கள் சரி ஓகே. அதாவது குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எதுக்குடா ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குரூப்பில் தான் நாங்கள் வந்து ரூம் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம் ஓகேங்களா. அந்த 10 டீமுக்கு மட்டும்தான் அந்த ரூம் ஐடி பாஸ்வேர்டு ஒரு இது பண்ணுற மாதிரி ஓகேங்களா. பொதுவாக போட்டோம்னா யார் யார் அப்படி இப்படின்னு கன்ஃபியூஷன் வருதுனால தான் அந்த தனி குரூப் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் அந்த கம்பல்சரியாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி இது பண்ண மாட்டோம்பா, லைவில் எல்லா டோர்னமெண்ட் எல்லா மேட்சும் போயிட்டுருக்கோம், நாங்கள் லைவ்லையும் சொல்ல மாட்டோம். ஸோ குரூப்பில் தான் ரூம் ஐடி பாஸ்வேர்டு வரும். கண்டிப்பாக நீங்கள் அந்த 10 குரூப்பும் கரெக்டாக அந்த டைம் அதாவது எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:30 வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு குரூப் ஏக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 6:30 வந்து ரூம் ஐடி பாஸ்வேர்டு வந்து குரூப்பில் போட்டுருவோம் ஓகேங்களா. 6:30 ஒரு 6:20 போட்டுருவோம். அடுத்த 10 நிமிஷம் இல்லைனா காமன் நேரத்துக்குள்ளே மற்ற டீம் அந்த குரூப்பில் வந்து அந்த ரூமில் வந்து அசைன் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸ்லாட் நம்பர் நாங்கள் சொல்லியிருப்போம், அந்த ஸ்லாட் நம்பர் வீஸாக தான் அந்த குரூப் உட்காந்துட்டு இருக்கோம். மாற்றி ஸ்லாட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா கிக் அவுட் பண்ணிடுவோம், அப்புறம் எலிமினேட் பண்ணிடுவோம். அப்புறம் டிலேவாக யாரோ வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த 6:30 ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ப்பா. 6:30 நீங்கள் வந்தால் தான், நீங்கள் வந்தாலும் சரி உங்களுக்கு வள்ளினாலும் சரி ஸ்டார்ட் ஆகிரும். உங்கள் குரூப்பில் ஒருத்தர் தான் வந்துருக்காங்க, ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்கன்னா அப்பயும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ 6:30 டைமை வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க ஓகேவா. சரி அப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு மேட்ச் கண்டினியூ நடக்கும்பா, அதே ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அதே ரூம்லேயே இருங்க ஓகேவா. நாங்கள் வெறும் மேப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் ஓகேங்களா, 5 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்
ஓகே அந்த மேட்ச்சு ஓகேங்களா கம்பல்சரி ரெண்டு மேட்ச்சுமே இருக்கும். ஸோ வெளியே போயிடாதீங்க, மறுபடியும் இன்னொரு ரூம் கார்டு ரூம் ஐடிலாம் கிடைக்காது, அதே ரூம்லேயே இருங்க ஓகேவா. ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அதே ரூம்லேயே இருங்க. ஏதோ மிஸ்டேக்கு எங்கள் ரூம்லேருந்து இது நெட்ஒர்க் கட் ஆகிடுச்சு ரூம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா மட்டும் இன்ஃபார்ம் பண்ணால் மட்டும் நாங்கள் வந்து வேறு ரூம் ஐடி பாஸ்வேர்டு தருவோம். ஸோ அதனால் ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அதே ரூம்லேயே இருங்க ஓகேவா. கம்பல்சரி டைமை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கா, நீங்கள் வந்தாலும் சரி வரலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்புறம் ரூம் ஐடி பாஸ்வேர்டு தான் வாட்ஸ்அப் குரூப்லேயே போட்டுவிட்டுருவோம், அந்த குரூப்பில் இருக்க வந்துருங்க. அப்புறம் உள்ள மெயின் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரையும் எக்ஸ்ட்ரா பிளேஸும் இன்வைட் பண்ணாதீங்க. ஸோ இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெக்டேட் போட சொன்னால் மற்ற பிளேயர்ஸ் எக்ஸ்ட்ரா, அதாவது எங்கள் டீம்ஸை தவிர வேறு யாரும் ஸ்பெக்டேட்டில் அளவு கிடையாது ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரும் எக்ஸ்ட்ரா இன்வைட் பண்ணி விட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் டீமே எலிமினேட் ஆகி போயிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது யாரோ அப்படின்ட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா நீ உங்கள் டீமே எலிமினேட் பண்ணிடுவோம். அப்புறம் நீங்கள் மேட்ச்லேயே இருக்க மாட்டீங்க, மற்ற 9 டீம் தான், 9 ஸ்குவாட் தான் ப்ளே பண்ணும் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரி ஓகே, டீம் குரூப் ஏவிலேருந்து என்ன டீம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் சிங்கம் ஆர்மி ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் சிங்கம் ஆர்மி, செகண்ட் ஸ்லாட்டில் வந்து ஜட்டி ஸ்குவாட் ஓகேங்களா, ஸ்லாட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஸ்லாட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸ். ஃபோர்த்து ஸ்லாட்டில் வந்து சிஜி ஃபேமிலி ஓகேவா, சிஜி ஃபேமிலி. ஃபிஃப்த்து ஸ்லாட்டில் வந்து டீம் வாரியர்ஸ் ஓகேவா. சிக்ஸ்த்து ஸ்லாட்டில் வந்து டிஎன்இ போர்ஸ் ஓகேவா. செவன்த்து ஸ்லாட்டில் வந்து குருட்டடி பாய்ஸ் ஓகேவா. எயித்து ஸ்லாட்டில் வந்து டீம் இந்தியா ஓகேவா. நைன்த்து ஸ்லாட்டில் வந்து மிஸ்டர் ஃபேமிலி ஓகேவா. அப்புறம் டென்த்து ஸ்லாட்டில் வந்து கேமிங் ராக்கர்ஸ் ஓகேவா. ஓகே கேஸ், இவங்க தான் குரூப் ஏவில் இருக்க போகிறீங்க. ஸோ அந்த குரூப்பில் இருக்கீங்க மட்டும், அந்த லிஸ்ட்டில் இருக்கீங்க மட்டும் குரூப் ஏவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் டீம்ஸ் லிஸ்ட்டு எல்லாமே சொல்லியிருப்போம், கரெக்டாக இருந்தால் பாருங்கள் ஓகேன்னு சொல்லி உங்கள் டீம் லிஸ்ட்டை மட்டும் அனுப்பு, டீம் நேம் மட்டும் நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு அனுப்பிடுங்க. அப்படி இல்லை எனது வந்து குரூப்பில் சேஞ்சஸ் இருக்குது அப்படி அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து உங்கள் டீம் லிஸ்ட்டை வந்து அனுப்பிடுங்க ஓகேவா. இதை மட்டும் மறக்காம பண்ணிங்கன்னா சரி ஓகே. குரூப் இ சேம் ஓகேங்களா, இவங்க வந்து இதில் ஒரு 10 டீம் இருக்கீங்க, அந்த 10 டீமும் வாட்ஸ்அப் குரூப் பியில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. அவங்களும் மேட்ச் எப்படின்னா 7:20 வந்து நம்ம குரூப்பில் வந்து ரூம் ஐடி பாஸ்வேர்டு சென்ட் பண்ணிடுவோம். 8 மணிக்கு சரி 7:30 ஓகேங்களா, 7:30 வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த 10 நிமிஷம் ஓகேங்களா, அந்த 10 நிமிஷத்தில் அவங்க ஸ்குவாடு மொத்தமும் உங்கள் டீம் மொத்தமும் அந்த ரூம்குள்ளே வந்தாகணும். கரெக்டாக 7:30 ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்கள் டீம் வந்தாலும் வரலினான்னு சரி, அப்புறம் டிலேலாம் ஆகவே ஆகாது, கம்பல்சரி அதே மாதிரி தான். நம்ம குரூப் ஏவில் எல்லாமே என்னென்ன சொல்லியிருக்கோமோ அப்படின் தான், இதே மாதிரி தான் ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அதே ரூம்லேயே சேஃபாக இருங்க, அதேமாதிரியே அதே ரூம்லேயே ஸ்டே பண்ணுங்க ஓகேங்களா. கண்டினியூவாக அடுத்த 5 மினிட்ஸில் அதே ரூம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வெளியே இது போயிடாதீங்க, மறுபடியும் இன்வைட் பண்ண முடியாது ஓகேவா. ஓகேவா, நீங்களும் அதே மாதிரி தான், யாரையும் எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் இன்வைட் பண்ணாதீங்க, ஸ்பெக்டேட் அளவு இல்லை ஓகேவா. சரி ஓகே, குரூப்பில் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாட் நம்பர் 1 வந்து எரர் கேமிங் 2.0 ஓகேங்களா. ஸ்லாட் நம்பர் 2 வந்து டீம் டிஎன் கேங்ஸ்டர்ஸ் ஓகேவா. ஸ்லாட் நம்பர் 3 வந்து பாட் ஸ்குவாட் ஓகேங்களா, பாருங்கள் அந்த ஸ்குவாட் லிஸ்ட்டை பார்த்துக்குவாங்க அவங்க தான். 4th ஸ்லாட்டில் வந்து டீம் தமிழ் ஓகேவா. 5th ஸ்லாட்டில் வந்து யங் கிங்ஸ் ஓகேங்களா. 6th ஸ்லாட்டில் வந்து சேலம் கிங்ஸ் ஓகேங்களா. 7th ஸ்லாட்டில் வந்து ஹேங் ஓவர் இ ஸ்குவாட் ஓகேங்களா, ஹேங் ஓவர் இ ஸ்குவாடு. அப்புறம் 8th ஸ்லாட்டில் வந்து ஓவர் ஓவர் கேமிங் ஓகேவா. அப்புறம் 9th ஸ்குவாட், 9th ஸ்குவாடில் வந்து ஸ்லாட் ஓகேங்களா, 9th ஸ்லாட்டில் நீல் டவுனு. அப்புறம் 10th ஸ்லாட்டில் வந்து டீம் இடியட்ஸ் ஓகேவா. ஓகே கேஸ், குரூப் ஏவில் யார் யார், குரூப் இயில் எந்தெந்த டீம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டோம் ஓகேங்களா. ஏதோ மிஸ் பண்ணியிருந்தா ஸ்கிப் பண்ணி கூட பொறுமையாக பாருங்கள் ஓகேவா, ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. அதுக்கப்புறம் அந்தந்த குரூப்பு மட்டும், அந்த குரூப்பில் எந்தெந்த டீம் இருக்கோ அந்தந்த டீம் மட்டும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா யாரும் ஜாயின் பண்ணாதீங்க ஓகேவா. ஜாயின் பண்ணதும் உங்கள் குரூப் நேம் வந்து மறக்காமல் டைப் பண்ணி நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு உங்கள் டீம் நேம் வந்து சொல்லி ஒரு மெசேஜ் தட்டி விட்ருங்க குரூப்பில். அந்தந்த ஸ்லாட் நம்பரும் அந்தந்த ஸ்லாட்டில் மட்டும் தான் இருக்கணும், வேறு யாரும் இன்வைட் பண்ணக்கூடாது, மறந்துடாதீங்க ஓகேவா. சரி ஓகே கேஸ், இந்த மற்ற டீம் லிஸ்ட்லாம் அன்னன்னைக்கு டோர்னமெண்ட் ஓகேங்களா, அடுத்தடுத்த நாளிலே கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம் மார்னிங் டைம்லேயே. ஸோ எந்த ஃபீல் பண்ணாலும் இல்லைன்னா இந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச அடுத்த நைட்டு ஓகேங்களா, இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு இல்லைனா அடுத்த நாள் மார்னிங் ஓகேங்களா அப்லோட் பண்ணிடுவோம். அந்த அப்லோட் பண்ண வீடியோலேயே யார் வின்னர் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. இந்த 3 சேனல்லையும் மோஸ்ட்லி லைவ் போடுவோம், அப்படி இல்லைனா ஏதோ 2 சேனலில் லைவ் போட்டுருவோம் ஓகேங்களா. மறக்காமல் லைவ் வந்து எல்லா ஸ்குவாடும் ஜாயின் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணதை பொறுத்து தான் ஃபஸ்ட்டு எப்படி ப்ளே பண்ணுறாங்க, டோர்னமெண்ட்னா எப்படி ப்ளே பண்ணுறாங்க ஓகேவா. அவங்க எப்படி அந்த டீம் எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படி இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் லைவ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. சரி, லைவோட லிங்க் எப்படி இருந்தாலும் குரூப்பில் அனுப்பிடுவோம் ஓகேங்களா, முக்கியமாக வந்துருங்க. ஸோ டாடா காய்ஸ், பாய் பாய், சி யூ, லவ் யூ டு ஆல், பாய்.